எதிர்பார்க்காத ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்து மனிதன் இருந்தா சிலருக்கு சிலர் பிடிக்காது, சிலருக்கு சிலர் பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மனிதனாக என்னுடைய அன்புதலைவர் விவேக் அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான். தனிப்பட்ட முறையில எங்கூட ஒரு பேரன்பு வச்சிருந்தார். என்னுடைய இதயத்துக்கு மிக நெருக்கமான ஒரு உறவா இருந்தார். நடிப்பது அதை தாண்டி கலைவாணருக்கு பிறகு சிறையில் வந்து சமூக அக்கறையோடு சில கருத்துக்களை சொல்வதென்பது அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை மிக சிறப்பாக செய்ததனால தான் அவர் சின்ன கலைவாணர் என்று மக்கள் அன்பாக அழைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கலைஞன், அதிகமாக இந்த மண்ணை நேசித்த ஒரு மகன். அது ஐயா அப்துல் கலாம் அவருடைய நட்பு கிடைத்த பிறகு அவருடைய அறிவுறுத்தல் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடுங்களை விவேக் என்று சொன்னது கேட்டு எனக்கு தெரிஞ்சு 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட அதை பல தடவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். ஒரு அரசு பெரிய அரசியல் பேரியக்கங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை தனி மனிதனாக செய்தார் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட சிறந்த மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு நம்ப மறுக்கு, அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நம்ப மறுக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடல்நிலை சரியில்லை அப்படின்னோன்னா சரி சரியாகி வந்துருவாரு அப்படின்னா அவருக்கு உடல் நலத்திற்கு அக்கறை உண்டு. யோகா செய்வார், நடைப்பயிற்சி போவார், நீஞ்சுவார், அதோட மிதிவண்டி சைக்கிள் போவார். இவ்வளவு அக்கறை சொல்றது இது எப்படி வந்துச்சு, என்ன எதிர்பாராத ஒரு பெயர் ஐடியா தான் நான் அதை கருதுனேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், நெரும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். என்னுடைய அன்பு சகோதரனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். Thank you.